வணக்கம். நான் நல்லி இரா கோபிநாத். நான் வந்து எலும்பியல் மருத்துவராக அப்போலோ ஸ்பெக்ட்ரா ஹாஸ்பிட்டல் எம்ஆர்சி நகரில் பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த முதுகு தண்டு எலும்பு அறுவை சிகிச்சையில் வல்லுநராக இருக்கேன். இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து முதுகில் வந்து எப்போ முதுகு தண்டு எலும்புகள், தண்டு வடம் இது போன்ற பிரச்சனைகளுக்காக எப்போ அறுவை சிகிச்சை இல்லைனா ஆப்ரேஷன் எப்போ செய்யணுன்றது உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். முக்கால்வாசி பேருக்கு அடிமுதுகு வலி வரும். எல்லாம் சொல்லுவாங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு முறையாவது அடிமுதுகு வலி வந்துடும் அப்படின்னு. அடிமுதுகு வலி ஆர் கீழ் முதுகு வலி வந்து எப்போ வருது? ரொம்ப பயிற்சிகள் செய்யாமல் அதிக நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, அதிக நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறது, அடிக்கடி முன்பக்கமாக குனிஞ்சு குனிஞ்சு நிமிர்றது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உறுதியாக வந்து அடிமுதுகு வலி ஒரு முறையாவது வந்துடும். இதை தடுக்க முடியுமா? உறுதியாக நம்ம ஒவ்வொரு முறை முன்பக்கம் குனியும் பொழுது சில நேரத்தில் முட்டியும் சேர்த்து மடக்கி குனிஞ்சோன்னா அடிமுதுகில் அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது, அது பாதிக்காமல் இருக்கும். அதே நேரம் அதிக நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோன்னா ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் கழித்து எழுந்து கொஞ்சம் நடமாடணுன்னா முதுகுவலி வராமல் தவிர்க்கலாம். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்று செய்கிற பணி அந்த மாதிரி வேலைகள் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுந்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்துல நின்று வேலை செய்யாமல் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பாதுகாப்பு முறைகள். படுத்து தூங்கும் பொழுதும் ஒரு பக்கமாக பக்கவாட்டில் படுத்தா முதுகுவலி வராமல் தவிர்க்கும். நேராக படுக்கிறதோ இல்லை குப்பரை கவுந்து படுக்கிறதோ இதெல்லாம் முதுகுவலி வர்றது காரணமாகிடும். அதனால் முதுகுவலி வரக்கூடாதுன்னா ஒரு பக்கமாக படுத்து தூங்கிறது ஒரு நல்ல பழக்கம். இதுக்கு எப்போ ஆப்ரேஷன் தேவைப்படுது? அடிமுதுகுவலி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா பொறுக்க முடியாத அளவுக்கு மாத்திரைகள் போட்டாலும் குறையில, ஃபிசியோதெரப்பி பண்ணாலும் குறையில, இப்போ இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் தடுக்குது, இல்லை எழுந்து நடந்து ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டுக்கு போகிறது கூட சிரமமாக இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் முதுகு தண்டு ஆப்ரேஷன் தேவைப்படும். முதுகு தண்டு ஆப்ரேஷன் இந்த காலத்திலலாம் ரொம்ப பாதுகாப்பானது. நல்ல மயக்க மருந்துலாம் வந்ததுனால வலி இல்லாமல் பண்ண முடியும், நரம்பு பற்றியில்லாமல் பயம் இல்லை, நல்ல சிகிச்சை அளிக்க முடியும். அதனால் ரொம்ப அதிகமான வலி இருந்தால் முதுகு தண்டு ஆப்ரேஷன் தேவைப்படும். கம்மியான வலி 100 இல் 90 பேருக்கு பயிற்சிகள் பாதுகாப்பான முறைகளிலே ஆப்ரேஷன் இல்லாமல் தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம்.